போதைப்பொருள் பழக்கத்திற்கு இளைஞர் சமுதாயம் அடிமையாவது கவலை அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கோவையில் PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 75ஆம் ஆண்டு பவள விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், புதிதாக யாரும் அடிமையாகாமல் தடுக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருவதாக தெரிவித்தார். ஒரு மாணவன் அடிமையாவதென்பது அவரது குடும்பத்திற்கு மட்டுமல்ல மாநிலத்தின் வளர்ச்சிக்கே தடையாகிறது என குறிப்பிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மாணவிகள் சிலரும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வருவது கவலை அளிப்பதாக கூறினார். இளைஞர் சமுதாயம் குறித்த ஒரு விதமான கவலையும் எனக்கு இருக்கு. போதைப் பொருள் பழக்கத்துக்கு ஒரு சிலர் அடிமையாவது கவலையாக இருக்கிறது. அதற்காகவே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். காரணம், அந்த பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்டாகணும். புதிதாக யாரும் அடிமையாகாமல் தடுத்தாகணும். ஒரு மாணவன் அடிமையாவது என்பது அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கே அது தடையாகுது. Camera ready? On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.